ஹலோ கைஸ் வெல்கம் பேக். இதுதான் நம்மளோட தீப்பெட்டி டியூட்டோரியல் சீரீஸில் செகண்ட் வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாம் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி தீப்பெட்டி டிசைன் பண்ண போகிறோம். அந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் நாம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய தீப்பெட்டி டிசைன்லாம் பார்த்து அதுலேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷனில் நாம் ஒரு டிசைன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ராச்சிலேருந்து ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மேலே இருக்கிற அந்த கார்டில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அதில் இந்த சீரீஸோட ஃபஸ்ட்டு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ நம்ம மாடலிங் அண்ட் நியூ எடிட்டிங் பண்ணியிருந்தோம். அதனால் அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இப்போ நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிட்டேன். அடுத்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிளெண்டர்லேருந்து நாம் எக்ஸ்போர்ட் பண்ண அந்த யூவி லேஅவுட்டை இதுக்குள்ளே கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம் அந்த ஃபைலை சேவ் பண்ண அந்த ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி சைடில் வச்சுக்கிட்டு அதில் இருந்து அப்படியே அந்த லேஅவுட்டை காப்பி ட்ராக் பண்ணி இதுக்குள்ளே கொண்டு வந்து விட்டால் இங்கே ஒரு நியூ டாக்குமெண்ட்டும் ஓப்பன் ஆகிரும். அடுத்த நான் என்னோடய ஜூம் ஐக்கானை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஃபிட் ஆன் ஸ்க்ரீன் கொடுத்தா எனக்கு ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகிற மாதிரி ரீசைஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபோட்டோஷாப் பேசிக்ஸ் தெரியும் அப்படிங்கிற நம்புகிறேன். அப்படி இல்லைனா நிறைய டியூட்டோரியல்ஸ் ஆன்லைனில் இருக்குது, பார்த்து ஓரளவுக்காக பேசிக்ஸ் கற்றுக்கோங்க. ஏன்னா ஃபோட்டோஷாப் வந்து ரொம்ப ஈஸியான சாஃப்ட்வேர் தான். அதை கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா இது ஃபாலோ பண்ண ஈஸி. அது மட்டும் இல்லாமல் இந்த டியூட்டோரியல் பொறுத்தவரைக்கும் நம்ம அவ்வளோ காம்ப்ளெக்ஸான டிசைன்லாம் பண்ண போகிறதில்ல, ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் கூடிய ஃபோட்டோஷாப் தெரியாதவங்க சீக்கிரம் கற்றுக்குங்க. இந்த யூவியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நாம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டிசைன் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் ரெஃபரன்ஸ் இமேஜ் எல்லாமே ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த ரெஃபரன்ஸ் இமேஜை பாருங்கள். இதுதான் நான் எடுத்து வச்சுருக்க ரெஃபரன்ஸ் இமேஜஸ். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபேமஸான தீப்பெட்டிலாம் என்ன மாதிரி டிசைன் இருக்குது அப்படின்னு பார்த்தேன். அதில் கிடைச்ச பெட்டியெல்லாம் பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பேட்டர்ன் தெரியும், அதாவது கலரில் தெரியும். மெயினாக பார்த்திங்கன்னா நிறைய தீப்பெட்டியில் எல்லோ கலர் இருக்குது, நடுவில் ஒரு கார்ட்டூன் கேரக்டர் இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி பெருசாக டெக்ஸ்ட்டு இதை சுற்றி ஒரு பார்டர், இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் இருக்குது. இதே மாதிரி தான் நம்மளும் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இமேஜஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அதை நம்ம டேரெக்டாக இம்போர்ட் மட்டும் பண்ணி டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நாம் ஃபோட்டோஷாப்போட லேஅவுட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து என்னோடய லேஅவுட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸில் பார்த்தா தெரியும், கிராஃபிக் அண்ட் வெப் வச்சுருக்கேன். அது நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் எசென்ஷியலாக வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக பிளெண்டரில் டிஃபால்ட்டாக ஃபோட்டோஷாப்பில் இந்த மாதிரி தான் லேஅவுட் இருக்கும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு எல்லோ கலரில் ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ணால் அதுக்கு ரவுண்டர் ரெக்டாங்கிள் அப்படின்ட்டு இருக்கு எனக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஆக்சுவலாக ரெக்டாங்கிள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நிறையா பேருக்கு. ஸோ அந்த ரெக்டாங்கிள் டூலை செலக்ட் பண்ணி மேலே நம்ம கலர் சூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லோ கலர் சூஸ் பண்ணேன். எல்லோ கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே க்ளோஸ் பண்ணிடுறேன். கேன்சல். ஜூம் பண்ணி நம்ம ஆல்ட் ப்ளஸ் வி அப் கொடுத்தோம்னா ஜூம் ஆகும். நான் இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் வந்து எல்லோ கலர் பாக்ஸ் போடுறேன். பார்டரில் கரெக்டாகன்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டேன்னா கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணால் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே ஆட்டோ செலக்ட் ஆனில் வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் ஆட்டோ செலக்ட் ஆனில் வச்சுருக்கேன், அதனால் நான் ஒரு கிளிக் பண்ணாலே போதும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணால் நம்ம கரெக்டாக ரீசைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த நமக்கு தேவையான சைஸில். ஓகே, என்டர் ப்ரெஸ் பண்ணி அந்த ட்ரான்ஸ்ஃபார்மை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லேயரில் எனக்கு இந்த ஒரு பேக்ரவுண்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா யூவி லேஅவுட்டு. இது நம்மளோட அந்த எல்லோ ரெக்டாங்கிள். நான் அந்த யூவி லேஅவுட்டு வந்து டாப்பில் கொண்டு வந்துக்கிறேன், அதை லாக்கும் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா அதை தெரியாமல் நான் டச் பண்ண விரும்பல, அதனால் லாக் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நாம் லேயர்ஸில் பார்த்தா இதில் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த எஃபெக்ட்ஸ் பட்டனை கிளிக் பண்ணால் இதில் ஸ்ட்ரோக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஸ்ட்ரோக்கை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, வந்துடுச்சு. இப்போ ஸ்ட்ரோக் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பிக்சல் சைஸில் அந்த பார்டரில் இருக்குது, ஆனால் தெரியல. நம்ம சைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் தெரியும், இப்போ பார்த்தா தெரியும். நான் இதை வந்து 15 வச்சுக்கிறேன், இந்த பிக்சல் சைஸ் வந்து 15 வச்சுக்கிறேன். எனக்கு இப்போது 15 பிக்சல் ஸ்ட்ரோக் இருக்குது. இந்த கலர் வந்து எனக்கு பிளாக் வேணாம், அது பிளாக் ரெட்டு வேணும். அதனால் இந்த கலர் ஐக்கான கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி இந்த பிளாக் கலரில் இருக்குது இந்த பாக்ஸை கிளிக் பண்ணால் நமக்கு கலர் கேட்கும். நான் அதில் ரெட்டில் வச்சுட்டு கொஞ்சம் டார்க்கான ரெட்டில் வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அந்த பேக்ரவுண்ட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தா நாம் நம்மளோட அந்த ஷேப் தான் இம்போர்ட் பண்ணோம். அதுக்கு நான் டவுன்லோட் பண்ணி வச்ச இமேஜஸை ஃபஸ்ட்டு லோட் பண்ணிக்கிறேன். என்னோடய இமேஜ் இது தான், என்னோடய இமேஜ் இது பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு சிங்கம். நம்ம பார்த்த மாதிரி ஒரு கார்ட்டூன் ஸ்டைலில் ஒரு சிங்கம் இமேஜ் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன்.
அவ்வளோபடி நாம சென்ட்ரில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ எனக்கு இந்த ஒயிட் கலர் தேவையில்ல, இந்த ஒயிட் இருக்கிறதுல எல்லோ தான் அவனுக்கு பேக்ரவுண்டு தெரியணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ண வரணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு மேஜிக் வேண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட்டை செலக்ட் பண்ணால் ஒயிட் மட்டும் இங்கே செலக்ட் ஆகும். செலெக்ஷன் இருக்கும்போது நம்ம டெலிட்டை ப்ரெஸ் பண்ணால் ஆக்சுவலாக வேறு லேயர் செலெக்ஷன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இம்போர்ட் ஆகியிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் ஐக்கெல்லாம் தெரியும், கீழே ஒரு ஐக்கான் இருக்குது, இது இந்த இது வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஐக்கான். அதனால் நான் ரைட் கிளிக் பண்ணி ரேஸ்டரைஸ் பண்ணிக்கிறேன். ரேஸ்டரைஸ் பண்ணிட்டால் இப்போ நம்ம டெலிட் பண்ணிக்கலாம் அந்த ஒயிட்டை. ஒயிட் டெலிட் ஆகிடுச்சு. அடுத்து உள்ளே இருக்கிற ஒயிட்டையும் அதே மாதிரி நான் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது நம்ம எல்லாத்தையும் டெலிட் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து நம்ம டெக்ஸ்ட் ஆட்டலாம். அதுக்கு முன்னாடி அந்த இந்த லேயரை நம்ம செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணால் நம்ம லேயர் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணி கொஞ்சம் சைஸ் சின்னது பண்ணணும். அதுக்கு நான் கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணுறேன். வேறு லேயர் ஓகே வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் சைஸ் மட்டும் நான் சின்னது பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் ப்ளஸ் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணால் நம்ம யூனிஃபார்மாக ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். ஓகே, இதை கொஞ்சம் மேலே கொண்டு போயிட்டு அடுத்து நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டி ஆப்ஷன் இருக்குது, அந்த டி அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்குது, அந்த ஐக்கான் கிளிக் பண்ணால் நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வேக்ஸ் மேட்சஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணுவோம். WAXMATCHES. ஓகே, வேக்ஸ் மேட்சஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதோட சைஸ் மட்டும் நான் ஃபாண்ட் மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இருக்குது ஃபாண்ட் ஆப்ஷன்ஸ். ஓகே, இந்த இதுதான் ஃபாண்ட் ஆப்ஷன். இதில் இந்த டீயை ப்ரெஸ் பண்ணி அப்படியே நான் மூவ் பண்ணாலே எனக்கு சைஸ் கொஞ்சம் பெருசாகும். எனக்கு 37 தேவையில்லை, 24 போதும். 24 வச்சுட்டு நான் போல்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது டெக்ஸ்ட் வந்து நமக்கு நல்லா போல்ட் ஆகிடுச்சு. இந்த டெக்ஸ்டோட கலர் மட்டும் நான் ரெட்டாக மாற்றணும். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு ஐக்கானே கிளிக் பண்ணி கலர் பிளாக்ல இருக்குது, அதுக்கு பதிலாக ரெட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இங்க் நார்மலாக பார்த்திங்கன்னா அந்த கர்சரை வெளியே கொண்டு வந்தாலே நம்ம கலர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இமேஜில் நம்ம கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் அந்த ரெட்டை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சேம் ரெட்டு டெக்ஸ்ட்டுக்கு அப்ளை ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத டெக்ஸ்டர்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். அதாவது பார்க்குற டிசைன் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அதில் என்னோடய லோகோவையும் நான் சேர்த்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ நமக்கு மெயின் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டிசைனை டூப்ளிகேட் பண்ணி நாம் மேலேயும் கொண்டு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்னோடய லேயர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் லேயரில் கிளிக் பண்ணி அப்புறம் லாஸ்ட்டாக இந்த எல்லோ கலரில் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, அது வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இடையில நான் அந்த இது மட்டும் வேண்டாம் எனக்கு, அந்த யூவி லேயர் மட்டும் யூவி லேயர் தவிர மற்ற நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி ஒரு குரூப்பாக நான் குரூப் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். இதுக்கு நீங்கள் வந்து ஃபேஸ் வச்சுக்கலாம், ஃப்ரண்ட் ஃபேஸ் வச்சுக்கலாம். இதை அப்படியே நம்ம ஒரு டூப்ளிகேட் போகணும். அதுக்கு கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணால் நமக்கு ஒரு டூப்ளிகேட் கிடைக்கும். அதை நம்ம பேக் ஃபேஸும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மூவ் டூல் யூஸ் பண்ணி ஷார்ட்கட் வந்து வி, நம்ம மூவ் டூல் யூஸ் பண்ணி அப்படியே சாரி நமக்கு வந்து ஒரு லேயராக செலக்ட் ஆகுது. அதுக்கு பதிலாக இந்த இடத்துல லேயர் பதிலாக ஆட்டோ அதாவது குரூப்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஆட்டோ செலக்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இப்போ பேக் ஃபேஸ் குரூப்பை செலக்ட் பண்ணி அப்படியே மூவ் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு பேக் ஃபேஸும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பண்ண வேண்டியது ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா அந்த இது அதாவது நம்ம தீக்குச்சி உரசமும் தீபிடிக்காக ஒரு சர்ஃபேஸ் இருக்குமே, அந்த ஒரு சர்ஃபேஸ் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு கிரிட் இமேஜ்,
இன்டர்நெட்லேருந்து டவுன் பண்ணால் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு பெரிய இமேஜ் இருக்குது. இந்த இமேஜை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த சர்ஃபேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதோட சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அந்த கிரிட்டுக்கு தேவையான அளவு நம்ம சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நான் இமேஜோட சைஸை வந்து ரீசைஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா இது ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்குது. அதனால் இமேஜ் சைஸில் போய் நான் 2K இமேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு இமேஜ் கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டியில் இருக்குது முன்னாடி இருந்ததை விட. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இந்த எண்டு வரைக்கும் நமக்கு தேவையான அளவு நம்ம இந்த இமேஜை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி நம்ம அப்படியே மூவ் பண்ணால் டூப்ளிகேட் ஆகிடும். ஆக்சுவலாக நான் டவுன்லோட் பண்ண இமேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீம்லெஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எந்த டேரக்ஷன் வேணாலும் எத்தனை தடவைனாலும் டூப்ளிகேட் பண்ணலாம். அந்த நம்ம டூப்ளிகேட் பண்ண அந்த ஒரு இதே தெரியாது, அந்த ஒரு பார்டரே தெரியாது, சீம் தெரியாது. அதனால் இதுக்கு மேலே சீம்லெஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல குரூப்புக்கு மேலே லேயரை நான் வச்சுக்கிட்டு இந்த 4 இமேஜை செலக்ட் பண்ணி இங்கே லேயரில் பார்த்துக்குங்க. இதில் ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் லேயர்ஸ் அப்படின்னு கொடுத்தா அந்த 4 சேர்ந்து சிங்கிள் லேயராக மெர்ஜ் ஆகிரும். இப்போ இதெல்லாம் ஸ்கேல் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக இதில் ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அந்த இடத்துல ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து பண்ண வேண்டிய பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலரில் இருக்கிற இந்த லைன்ஸில் வந்து எனக்கு டெலிட் பண்ணணும். அதுக்கு மேஜிக் பேண்ட் டூலை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நான் பிளாக்கை செலக்ட் பண்ணால் இந்த இமேஜில் இருக்க பிளாக் எல்லாமே செலக்ட் ஆகிடும். இப்போ டெலிட் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு அதெல்லாம் டெலிட்டும் ஆகிரும். ஓகே, நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜை பார்த்தா தெரியும் நமக்கு வந்து இந்த பிளாக் வந்து எஜ்ஜு டு எஜ்ஜு இருக்காது, கொஞ்சம் உள்ளே தள்ளி தான் இருக்கும். அதனால் இந்த இமேஜை அதுக்கு முன்னாடி நம்ம ஓகே அதுக்கு முன்னாடி இந்த இமேஜை கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சின்னதான் இந்த மாதிரி 2 பிக்சல் விட்டு ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் நமக்கு ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் வந்து ஒயிட்டாக இருக்காது, ப்ரௌனாக இருக்கும், டார்க் ப்ரௌனாக இருக்கும். அதனால் அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எஃபெக்ட்ஸில் போய் கலர் ஓவர்லே கொடுப்பேன். கலர்லே ஓவர்லே கொடுத்தோன்னே நமக்கு டிஃபால்ட்டாக ஒயிட் கலர் இருக்குது, அதை நம்ம டார்க் ப்ரௌனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தா டார்க் ப்ரௌனாக வந்துடும். இப்போ இந்த நேரம் நம்ம ரீனேம் பண்ணி ஸ்ட்ரைக்கிங் சர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த லேயரை நம்ம டூப்ளிகேட் பண்ணி ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி நம்ம சாரி இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா யூவி லேயர் செலக்ட் ஆகிடுச்சு. அதனால் யூவி லேயர் தான் இதை டூப்ளிகேட் ஆகுது. அதை நம்ம மறுபடியும் லாக் பண்ணி வச்சுக்கலாம், எனக்கு தேவையில்லை. இப்போ இதை டூப்ளிகேட் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டிபெட்டியோட யூவி மேப் வந்து கிட்டத்தட்ட ரெடி. நான் அந்த இதை யூவி மேப்பை டிசைபிள் பண்ணால் தெரியும் கிட்டத்தட்ட ரெடி. பேக்ரவுண்டில் அந்த ஒயிட் கலர் மட்டும் இல்லை. அதனால் அடுத்து நம்ம என்ன பண்ண போனால் அந்த ஒயிட் கலர் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி யூவி லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு இந்த இடத்துல அந்த லேயர் க்ரியேட் ஆகும், அப்படின்னா டாப்பில் க்ரியேட் ஆகிரும். அப்படி டாப்பில் க்ரியேட் ஆகும்போது வந்து லேயர் வந்து ஓவர்லேப் ஆகும். அதனால் நம்ம இந்த இடத்துல வச்சுக்கிட்டு டாப் அந்த கார்னருக்கு போய்க்கலாம். கார்னர்லேருந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி நம்ம கீழே வரைக்கும் எழுத்தோம்னா இங்கே ஒரு ஒயிட் கலர் தான் ஒரு லேயர் வந்துடும். லேயரில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு நமக்கு அந்த யூவி லேஅவுட்டுக்கு மேலே கரெக்டாக வந்திருக்கு. இதில் ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சர்ஃபேஸுமே ப்யூர் ஒயிட்டாக இருக்காது. நமக்கு இப்போது 100% ப்யூர் ஒயிட்டாக இருக்குது. நான் அந்த 100%லேருந்து 75% வச்சுக்கிறேன். இல்லை 75% வந்து ரொம்ப கிரேயாக தெரியாதனால ஓகே 85% போதும்னு நினைக்கிறேன். ஓகே 85% வச்சுனால் இப்போது நமக்கு யூவி மேப் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போது பிளெண்டருக்கில் இம்போர்ட் பண்ணி நாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவோட கண்டினியூஷன் அடுத்த பாட்டில் இருக்குது. ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். அதுதான் இந்த சீரீஸோட கடைசி வீடியோ.